டைனோசர் க்ரூ. படம் இன்னைக்கு ஜூலை 28 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரோகிணி பார்த்து ராசி வந்து ரோகிணியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்கள் ப்ரெஷோவில் என்ன ரெஸ்பான்ஸ் பார்த்தோமோ அதை விட இரட்டிப்பாகவே இருந்தது. எதிர்பார்க்காத நிறைய மூமெண்ட்ஸ்க்கு வந்து கிளாப்ஸ் விசில் எல்லாமே கிடச்சிது. என்டர்டைன்மெண்ட் தான் எங்களோட நோக்கம். அதை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸ்க்கு. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃப்ரெஷ் நண்பர்களே, வணக்கம். இங்கே பெரிய பெரிய ஜாமுவாங்கல் படத்துக்கு நாங்கள்லாம் வந்து விசில் அடித்து பயங்கரமாக கலட்டாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆடியன்ஸ் பற்றியில் உட்காந்து நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களோட காட்சியை பார்த்து விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. இதை விட ஒரு பெரிய அவார்டு வரும் எங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த 3 வருஷம், நடுவில் 1 வருஷம் கோவிடு. பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த வலிக்கெல்லாம் சேர்த்து ஒரே நிமிஷத்தில் மருந்து போகிற மாதிரி இருந்தது இன்றைக்கி ஆடியன்ஸோட ரியாக்ஷன். ரொம்ப தேங்க்ஸ், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் நண்பர்கள் நீங்கள் தான் ஜனங்களுக்கு சேர்த்து, ஜனங்களுக்கு செய்தியை சேர்த்து படத்துக்கு வர வைக்கணும். எங்களை வாழ வைங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டைனோசர் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள்கிட்ட பயங்கரமாக வரவேற்பு இருக்கு. ஏன்னா ரோனி தேட்டர் பார்த்து தான் வரோம். அங்கே வந்து நாங்கள் எதிர்பார்க்க, அதான் நாங்கள் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே வந்து நாங்கள் அவ்வளோ உழைச்சாலும் இந்த ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் வந்து குறைஞ்சி ஒரு 30-40 இடத்துல கை தட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா கிரியேட்ஸும் டு டேரக்டர் தான், அப்புறம் ப்ரொடியூசர்ஸாருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பூத்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4-5 மாதம் உழைச்சி ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாரோட உழைப்பு கடுமையான உழைப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எக்ஸ் பண்ணுங்க நீங்கள் தான். இதை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போகணும், சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும். ஒரு எல்லா கேங்ஸ்டர் மூவி பார்த்துருக்கோம், ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். ஆனால் இது ரிவெஞ்ச் இருக்காது, ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டர் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் நம்பருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டைனோசர் படத்தோட ப்ரொடியூசர் பேசுகிறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டே எங்களோட படத்தை வந்து நாங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம். எல்லா ஆடியன்ஸும் வந்து விசில் அடிக்கிறாங்க, கிளாப் தட்டுறாங்க. நாங்கள் சின்ன சின்ன டைலாக்ஸ் எங்கெங்கே வச்சுருந்தோமோ வந்து அது வந்து ப்ரெஸ் மீடியாவில் நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து ரியல் ஆடியன்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப கிளாப் தட்டினாங்க. மொத்தம் நம்ம ரிஷி சார் சொன்ன மாரி வந்து ஒரு 30-40 இடத்துல வந்து கிளாப் தட்டினாங்க. அது வந்து ஒரு நியூவாக வர ஒரு டீமுக்கு வந்து அது உண்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் அது. ஸோ இந்த டீம் வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்கள் எல்லா ப்ரெஸ் நம்பருக்கு எல்லாருக்கும் நன்றி வந்து சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் தான் எங்களோட மெசேஜை வந்து வெளியேற்றிட்டு போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அதேமாதிரி மக்கள் நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களை நாங்கள் கண்டிப்பாக டிசப்பாயின் பண்ண மாட்டோம். உங்களோட எந்த அளவுக்கு உழைப்பு இருக்கோ அதே உழைப்பு நாங்களும் கொடுத்துருக்கோம். உங்களோட காசு வீண் போகாத அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைங்க. டைனோசர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி படமாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பேசப்படணும். நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் டைனோசர் படத்தோட ஹீரோயின் சாய் பிரியா தேவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸோட படம் பார்க்கறது. இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருந்தாலும் நான் ஆடியன்ஸோட பார்த்ததில்ல, ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு அப்படி இருந்துருவேன். ஃபஸ்ட் டைம் எல்லா தியேட்டரும் விசிட் பண்ணி ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது அவங்களோட கிளாப்ஸ் அப்ரிஷியேஷன் ரொம்ப கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது, நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் இந்த படம் இருக்கும்போது. இந்த கதை ஒரு ஹீரோ மாதிரி இருக்குது, கதையே ஒரு ஹீரோவாக இருக்குதுன்னு சொல்லி அது என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து படம் பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எல்லாம் தாங்க, நிச்சயமாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். உங்களை நீங்கள் திரும்பி படம் பார்த்துட்டு போகும்போது ஹாப்பியாக போவீங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் மாரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜூலை 28 எங்கள் டைனோசர் படம் ஒரு 4 வருஷமாக தவிர இருந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராடி இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது தியேட்டரில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையில் ஃபஸ்ட் ஷோ ரோகிணியில் பார்த்தோம், இப்போ காசியில் இருக்கும். படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அண்டு வந்து ரெக்கக்னேஷன் வந்து வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நடிகனாக ரொம்ப நாளாக நமக்கான ஒரு மேடை கிடைக்கணும், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் மாதவனுக்கு பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஸ்ரீனி சாருக்கு, தோரானாக்கு, இவங்க எல்லாருக்குமே நன்றி. இதை ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் குரூக்குமே நான் பெரிய விஷஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் நம்மளோட எல்லாரோட லைஃப்லையுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த படம் ஆடியன்ஸ் நீங்கள் அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு புது டீம், ஒரு புது டைரக்டர், புது ஹீரோ,
எல்லாமே புதுசு அப்படின்லாம் யோசிக்காமல் இன்றைக்கி நிறைய பேர் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து பிளெஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கண்ணு கலங்குது. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தில் இது மூணாவது படம், இந்த ஒரு 7 மாதத்தில் இது மூணாவது படம் ரிலீஸ் ஆகிருக்கு எனக்கு ஒரு நடிகனா. அது ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இது வந்து ஒரு புது படம், புது டைரக்டர், உள்ளே போகணுமா, புது கதை அப்படின்னு யோசிக்காமல் எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கும். உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிற 165 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஒரு நல்ல ஒரு படைப்பை உங்ககிட்ட சமர்ப்பிச்சிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான். நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் இன்றைக்கி நாங்கள் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய போராடணும். இன்றைக்கி இது ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து போனி கபூர் சாருக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைனா இது நடந்திருக்காது. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எங்களோட முதல் வெற்றி இந்த படம் வந்து இப்போ இன்றைக்கி தேட்டரில் வந்து பார்க்குறோம். ஆனால் நேற்றே எங்களோட முதல் வெற்றி வந்து கிடச்சிது. ஏன் அப்படின்னா டேரக்டர் மாதவன் ஒரு 10 வருஷமாக நண்பர், இந்த கதையை தான் முதல் படமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக எவ்வளோ வாய்ப்புகள் வந்தாலும் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் போட்ட எஃபோர்ட் எனக்கு தெரியும். நான் 10 வருஷமாக கூட இருந்து பார்த்துருக்கேன். இந்த 4 வருஷமும் அவர் பண்ண ஸ்ட்ரகிள் வாய்ப்பே கிடையாது, அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள். அந்த மாதவனுக்கு அவரோட ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி டைனோசர் அமைஞ்சது ரிலீஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடினோமோ அதை விட ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட்டு நேற்று எங்களோட முதல் வெற்றி. அதே ரோமியோ பிக்சர்ஸில் ராகுல் சார் வந்து நேற்று ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தார். த மெகா ப்ராஜெக்ட், பிக் ஸ்டார்ஸ், பிக் ஈவெண்ட் வில் சூன், டைனோசர் டைரக்டர் மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடுத்த படம் வந்து ஓகே ஆகிருக்கணும் போது இதான் என்னோடய முதல் வெற்றியாக பார்க்குறேன். கூட இருந்து ஒருத்தர் வந்து அடுத்த கேட்டகரிக்கு ஒன்று போகும்போது ரொம்ப அவருக்கு மட்டும் வெற்றி கிடையாது, டைனோசர் டீமுக்கே வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ராகுல் சாருக்கு பெரிய நன்றி. அடுத்த டைனோசர் பயங்கரமான ஒரு டைனோசராக வரும் அப்படின்றத நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ இதை முக்கியமாக ஏன் இந்த தருணத்தை சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டுருப்போம்ல, யாருமே சப்போர்ட் பண்ணாமல். அப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடினாலே இந்த டைரக்டரை ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஈவெண்ட்டு, பிக் ஸ்டாரை வச்சு பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருனா இந்த படம் கண்டென்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட்டிங் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற அந்த டைரக்டர் மேலே அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த படத்தை வந்து பாருங்கள். அடுத்த படம் அப்பா டைனோசர் டைரக்டரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய ஸ்டார் நடிச்சாலும் போய் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நான் ஆக்டர் பல்லா. அந்த டைனோசர் மூவியில் அண்ணுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் டேரக்டர் மிஸ்டர் எம் ஆர் மாதவன் சார் தான். இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் ஃபேன் பாய், அதுக்கப்புறம் தான் ஆக்டர், ஆர்டிஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் எல்லாமே. இன்றைக்கி தனுஷ் சார் பர்த்டே எப்படி செலிப்ரேஷன் இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி July 28 ஸ்டார்ஸோட பர்த்டேயில் இன்றைக்கி 8 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் சார்பாக எல்லா படத்தையும் நாங்கள் விசஸ் சொல்லிடுறோம். அதோடு சேர்ந்து டைனாசரும் வந்திருக்குது. இதெல்லாமே நியூ கமர்ஸாக சேர்ந்து பண்ணுற படம். டேரக்டருக்கு மொதல் படம், ப்ரொடியூசர், கேமராமேன் எல்லாருக்கும் மொதல் படம். நிறைய நியூ ஃபேஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலி என்டர்டெயினாக வந்து பார்க்கலாம். டைனோசர்ஸுங்கிற படம் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் படம், நார்த் மெட்ராஸ் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கேங்ஸ்டர் சிஸ்டம் வந்துட்டு சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் தாராளமாக படத்தை வந்து பார்க்கலாம். டைலாக்ஸும் நல்லா ஒர்க் பண்ணிக்காங்க. இந்த புது டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.